வணக்கம் நண்பர்களே, நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எஃப்ஜி வந்து இப்போ வந்து ஒரு புது அப்டேட் விட்டுருக்காங்க. அதில் என்னென்ன இருக்குதுன்னா இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பிறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பயிர் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உடனே வரும். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா யமகா வந்து எஃபிசிட்டில் வந்து பேசிக்ஸ் அப்டேட் வந்து கொடுத்துட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நியூவாக ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. அந்த அப்டேட்டில் என்னென்னலாம் இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் எஃபிசோட ஃபுல் ரிவ்யூ பார்க்கலன்னா மேலே ஐகார்ட் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த அப்டேட்டில் என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, இன்டர்னல் வைஸ் எந்த ஒரு சேஞ்சுமே இல்லை, உங்களுக்கு எக்ஸ்டர்னலில் மட்டும்தான் அவங்க சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வந்து ஒரு விண்டேஜ் லுக் கொடுக்கணுன்றதுக்காக வந்து அவங்க ரொம்ப எஃபெக்ட் போட்டு நிறையா ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னலாம் பார்த்தீங்கன்னா, மேஜராக வந்து உங்களுக்கு வந்து கலர் ஸ்க்ரீம் வந்து கொஞ்சம் இது பண்ணியிருக்காங்க, அந்த விண்டேஜ் லுக்கு இருக்கணுன்றதுக்காக. ஒரு க்ரீன் கலர் எஃபெக்டில் வந்து உங்களுக்கு அந்த கிராஃபிக்ஸ்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி அந்த விண்டேஜ் லுக்கில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சீட்டிங் பார்த்தீங்கன்னா டோட்டலாக சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஒரு அந்த விண்டேஜ் லுக்கு உங்களுக்கு இருக்கணுன்றதுக்காக வந்து ஒரு ப்ரௌன் டெக்ஸ்சரில் வந்து உங்களுக்கு வந்து சீட்டிங் கொடுத்துருக்காங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா பிஎஸ்6 பழைய மாடலுக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா சீட்டிங் வந்து கொஞ்சம் அதிகமாகவே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறதுனால நீங்கள் லாங்லாம் போகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்லலாம். பழைய மாடலில் கம்பேர் பண்ணும்போது இந்த நியூ அப்டேட்டில் வந்து உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுள் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு வந்து ப்ளூடூத் கனெக்டிவிட்டி ஒன்று ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நீங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் இந்த ஆப் ஏற்றிட்டு நீங்கள் வந்து உங்கள் பைக்கை வந்து ப்ளூடூத் மூலமாக வந்து பேர் பண்ணிக்கலாம். இதில் வந்து நீங்கள் பைக்கை பற்றின கொஸ்டின், அப்புறம் வந்து ரைடிங், அதான் ரைட் பண்ண ஹிஸ்ட்ரி, கடைசி எங்கே போகணும், அதுக்கு முன்னாடி எங்கே போகணும், இதெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்குது, அதுக்கப்புறம் எவ்வளோ மைலேஜ் தருது, இது மாதிரியான விஷயங்களும் இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்குது. டாப் ஸ்பீடு எவ்வளோ போனோம், ஆவரேஜ் ஸ்பீடு எவ்வளோ மெயின்டைன் பண்ணணும், எவ்வளோ டிஸ்டன்ஸ் போயிட்டு வந்தோம் கடைசியாக, இதுமாதிரி பார்த்திங்கன்னா நிறைய விஷயம் வந்து இதில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்மளுக்கு வந்து இன்னும் அந்த சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் தான் இன்னும் கண்டினியூ பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ப்ரைஸிங் வரும்போது பார்த்திங்கன்னா பழைய மாடலில் கம்பேர் பண்ணும்போது இந்த மாடலுக்கு வந்து ஒரு 5000 வந்து உங்களுக்கு வந்து எஸ்தான் வந்து அவங்க வந்து இது பண்ணுறாங்க. அந்த பிஎஸ் இன்டர்னல் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த ஒரு சேஞ்சும் வந்து யமகா சைட்லேருந்து உங்களுக்கு வந்து எதுவுமே தரல. பழைய பிஎஸ்6ல என்ன இது இருந்ததோ அது எல்லாமே பார்த்திங்கன்னா பவர் அண்ட் டார்க் வைஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த அப்டேட்லேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேமாக தான் இருக்கும். எந்த ஒரு சேஞ்சுமே அவங்க வந்து அந்த மாடலுக்கும் இந்த மாடலுக்கும் எதுவுமே தரல. எக்ஸ்டர்னல் வைஸ் மட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு விண்டேஜ் லுக் இருக்கணுன்றதுக்காக மட்டும் இந்த மாதிரி ஒரு ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து எக்ஸ்டர்னலில் கலர்லேயும் கிராஃபிக்ஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சீட்டிங்கில் வந்து ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. சீட் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்குன்னே சொல்லலாம். பழைய மாடலில் கம்பேர் பண்ணும்போது எஃபி சீட்டே உங்களுக்கு வந்து நல்லா ரைட் பண்ணும்போது கம்ஃபர்டபுளாக இருக்கும், நல்லா அந்த ரைடிங் பிசினஸ் வந்து அப்ரேடாக இருக்கும். இன்னும் பார்த்திங்கன்னா இவங்க வந்து இந்த சீட்டில் வந்து கொஞ்சம் உங்களுக்கு குஷனிங் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க எக்ஸ்ட்ரா. இதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து லாங் ரைட்லாம் போகும்போது பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். இந்த 5000 ரூபாய்க்கு இது ஒர்த்தானதா, இந்த கலர் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எல்லாமே கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உடனே வரும். உங்களுக்கு பைக்கை பற்றி நிறுவனம் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.